நமது ஸ்ரீதாந்திரிக அஸ்ட்ராலஜி துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தார்ந்த வணக்கத்தையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற விஷயங்களில் சில எளிமையான தாந்திரிக பொருள்களை வச்சு என்னென்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். இது புதுசாக வர்ற நேயர்களுக்கு சொல்கிறேன், தாந்திரிகம் சம்பந்தமான விஷயங்களும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்களும் உண்மையான ஜோதிடம். ஏன்னா சில பேர் வந்து பில்டப் கொடுத்து பயமுறுத்தி அவங்களுக்கு பரிகாரம் பண்ணியே வைக்கணுங்கிற மாதிரி ஒரு பயமுறுத்தி உருட்டி அப்படிலாம் பண்ணுறவங்கெல்லாம் மத்தியில் எது உண்மையோ இதுதான், இதுக்குள்ளே வழிபாடு இதுதான், இப்படி பண்ணால் இது ஜெயிச்சுக்கலாம் அப்படிங்கிறத எளிமையான முறையில் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இதை ஒரு வகுப்பு மாதிரி தான் நடத்துகிறோம். எங்கிட்ட தொடர்ந்து வர்றவங்களுக்கு என்னை பற்றி தெரியும், என்னை புதுயுகம் சேனலில் பார்க்குறவங்களுக்கும் தெரியும், நம்மளோட யூடியூப் சேனலில் பார்க்குறவங்களுக்கும் தெரியும். ஒரு வகுப்பு மாதிரி தான் ஒவ்வொரு ப்ரோக்ராமும் இருக்குமே வச்சு ப்ரொமோஷனல் ப்ரோக்ராம் மாதிரி இருக்காது. ஸோ இந்த மாதிரி விருப்பமாக இருக்கிறவங்க எங்ககிட்ட நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கனாலும் இந்த சேனல் அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும் நண்பர்களே. ஸோ இப்போ நம்ம எளிமையான பொருள் பார்க்கும்பொழுது எல்லா விதமான தடைகளையும் நீக்கக்கூடிய அனைத்து தடைகளையும் இப்போ நீங்கள் பார்க்கும்பொழுது அதிர்ஷ்டமும் கிடைக்கும். இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சகல அதிர்ஷ்டமும் கிடைக்கக்கூடிய விஷயமும் சகல தடைகளை நிவர்த்தி பண்ணக்கூடிய விஷயம் எதுன்னு பார்த்திங்கன்னா கற்பூரம். இதனால தான் அந்த காலங்கள்லேருந்து சாமி கும்பிடும்போது கற்பூரம் ஏற்றுனீங்களான்னு கேட்பாங்க. இப்போ அந்த கற்பூரம் ஏற்றும்போது அந்த கற்பூரத்துக்குன்னு ஒரு சக்தி உண்டு, சரிங்களா? அதை நம்ம எப்படி எப்படி பயன்படுத்தலாம்ங்கிறத நம்ம ஒரு பதிவாக பார்ப்போம். இப்போ ஒரு சகல விஷயங்களையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் முடிவு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அன்பாக சொல்கிறது என்னென்னா உங்களுக்குன்னு ஒரு நம்பிக்கையான இந்த ஏமாற்றாமல் இருக்கிற ஒரு நல்ல ஜோதிடரை கன்சல்டன்ட் லெவலில் வச்சுக்கோங்க. என்கிட்ட வர்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே திடீர்னு யாராவது வந்து சாமி மங்க யார் சாமின்னு தான் ஆரம்பிப்போம். காரணம் என்னென்னா சாமியெல்லாம் இல்லைங்க, நாங்களாம் கன்சல்டன்ட்னா எங்களுக்கு அந்த கலை தெரியும். இப்போ நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கும் அது தெரியும். இந்த சாஸ்திரங்கள் கற்றுக்கும் போது அம்மா நான் மெனக்கிடணும். இப்போ நம்ம அது கரெக்டாக ஆரம்பித்தது வந்து பார்த்திங்கன்னா 5 வயசில் ஆரம்பித்தேன். 5 வயசில் ஆரம்பித்தோம், வேதங்கள் முடித்தோம், அடுத்தது ஒன்று ஒன்றா வந்தோம், 13 வயசில் ஜோதிடம் பார்க்க ஆரம்பித்தோம். நெருக்கி ஓடி போயிடுச்சு, ஒரு 25 வருஷமாக அப்படியே ஜோதிட இதில் அப்படியே ஊறி ஊறி போயிடுச்சு, சரிங்களா? எதுக்கு அதில் சொல்கிறோன்னா அப்போ அது கற்று வரும்போது ஒரு ஸ்டேஜில் கட்டுற ஜோதிடர்கள் என்ன புரிஞ்சிடும் அப்படின்னா அவங்களால ஒன்றுமே செய்ய முடியாதுன்றதை அவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும், சரிங்களா? இந்த ஒரு சின்ன லெவலில் இருக்கவங்க தான் என்ன திங்கிங்கில் இருப்பாங்க, நான் அதை செஞ்சிருவேன் நான் அதை செஞ்சிருவேன், யாராலையும் யாரையும் எதுவும் கொடுத்து தீதும் நன்றும் பிறர் தர வர. அதே மாதிரி இந்த வீட்டை இடிக்கிறது இந்த வாஸ்துப்படி அதை நான் மாற்றிடுவேன் இதை மாற்றிடுவேன், இந்த வாஸ்து பண்ணி கொடுக்குறவங்கலாம் ஜெயிக்க வச்சுருவாங்க அப்படிலாம் ஒரு மாயையில் மாட்டாதீங்க. அது வாஸ்துங்கிறது ஒரு 4 பாவாதிபதி அவ்வளோதான், நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு மொத்தத்தில் 12 பாவங்கள் இருக்கிறதுல 4 பாவாதிபதி தான் வாஸ்து. அப்போ இந்த வாஸ்துவை பேரை சொல்லி ஏமாற்றி அதை வச்சு காசு சம்பாதிச்சு அந்த வாஸ்து பார்க்குறவங்க வேணால் ஜெயிச்சு போவாங்களே ஒழிஞ்சு இந்த வாஸ்துனால் வீடு மாற்றினவங்கலாம் ஜெயிச்சிருக்கீங்களா? உங்கள் நெஞ்சை தொட்டு சொல்லுங்கள், கண்டிப்பாக கிடையாது. அந்த வாஸ்துவே பார்க்காம கோடீஸ்வரனாக வாழ்ந்தவங்க எல்லாம் இருக்கீங்களா இல்லையா? விருப்பமாக இருக்கிறவங்க கீழே வேணால் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. அப்படிங்கும்போது இதுதான் உண்மை. அப்போது நீங்கள் குகைக்குள்ளே போய் ஒழிஞ்சிட்டாலும் ஒரு நீங்கள் எங்கேயுமே வாஸ்து குறைபாடோடு இருக்கிற வீட்டில் இருந்தாலும் வந்து இது வாஸ்துலாம் இன்றைக்கி வந்ததுங்க. ஜோதிடம்ங்கிறது பழமையான பண்டைய சாஸ்திரம்ங்க. இதுக்குள்ளே இதை தெரிஞ்சுக்கிட்டு வழிபாடுகளை தெரிஞ்சுக்குங்க. இப்போ 4 பாவாதிபதி 12 கட்டத்தில் ஒரு கட்டத்தை மட்டும் வச்சுட்டு மிச்சம் 11 கட்டம் இல்லாமல் இருந்தால் போச்சா? அப்போ 11 கட்டமும் வேலை பார்க்கணும் இல்லையா? அப்போ அதுதான் உண்மை. ஸோ அந்த தெய்வத்தை வணங்கிட்டு இந்த வாஸ்துலாம் ஒரு மேட்ரே இல்லை, அதை நீங்கள் ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கோங்க. அப்படிங்கும் போது இந்த மாதிரி வாஸ்துவை நம்பி ஏமாந்து போகாமல் இந்த மாதிரிலாம் பண்ணிக்காமல் தெய்வத்தை மட்டுமே வணங்கி ஜோதிடத்தை பார்த்து அதுக்குள்ள வழிபாடுகளை மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. இதில் வந்து இதை நீங்கள் பார்க்கும்பொழுது இந்த கற்பூரம் என்னெல்லாம் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கொடுக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யலாம், இப்போ நீங்கள் ஒரு மந்திர உபாசனை பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு மந்திரங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. சொல்லிகிட்டு இருக்கும்போது ஒரு காப்பர் தட்டில் வச்சுக்கோங்க, கொஞ்சம் கொண்டு கீழே பசுஞ்சாணி திருநீர் வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே ஒரு கற்பூரத்தை போட்டு அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணிகிட்டே இருங்க. அந்த மந்திரம் சீக்கிரம் சித்தி ஆயிரும், சரிங்களா? ரெண்டாவது நீங்கள் என்ன செய்யுங்க, ரோஜா இதழ் எடுத்து வச்சுக்கோங்க. ரோஜா இதழ் எடுத்து வச்சுட்டு அதுக்கு சென்டரில் வந்து ஐயோ பூவில் போய் கற்பூரம் ஏற்றலாமா, ஒருத்தர் உடனே பதிவு போடுவார், அப்படியெல்லாம் இல்லை. பூங்கிறது அதெல்லாம் நீங்கள் ஒன்றே குழப்பிக்கக்கூடாது. அந்த பூவில் எடுத்து அதுக்கு மேலே கொஞ்சம் கொண்டு குங்குமத்தை போட்டு நீங்கள் துர்கா தேவியை வணங்கும் போதோ காளி தேவியை வணங்கும் போதோ அந்த இதை நிறைய குங்குமத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே கற்பூரத்தை வச்சுட்டு மனசார அந்த ஜபங்கள் நீங்கள் பண்ண அந்த மந்திர சித்திகள் துர்கா மந்திரங்களும் சரி காளி தேவி மந்திரங்களும் சரி இல்லை பெண் தெய்வ மந்திரங்களும் சரி சீக்கிரமாக சித்தியாகும். இது இல்லாமல் சில பேருக்கு வந்து அஷ்டதிக்கு பாலகர்களை பார்த்து பயம் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு இது வாஸ்து தான், திருப்பியும்
இந்த வாஸ்து மேலே ஒரு பயம் இருக்குது, ஏன் வீட்டில் இந்த மூளை அப்படி இருக்குது. ஒருத்தர் என்ன தெரியுமா சொல்வார், இதில் பெரிய காமெடி என்ன தெரியுமா, நீங்களே பாருங்கள், எப்பொருள் யார் யாரை கேட்பினுமோ அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. என்ன நீங்கள் ஃப்ராடுன்னு திட்டினா கூட கீழே திட்டுங்க, ஐ எம் வெரி ஹாப்பி டு ரிசீவ் யுவர் கமெண்ட்ஸ், நோ ப்ராப்ளம், சரிங்களா. அப்படிங்கும்போது ஏன்னா எனக்கு மடியில் ஒன்றும் கனமே கிடையாதுங்க, என்கிட்ட வந்தவங்களுக்கு என்னை பற்றி நல்லா தெரியும், சரிங்களா. அதனால் எனக்கு பயமும் கிடையாது, சரியா. என்ன இதில் காமெடினா, ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் என்ன சொல்லுவா அப்படின்னா, நீங்கள் நார்த் ஈஸ்ட்டில் சுவாமி ரூம் அமைங்க, சாமி வரும்பார். பக்கத்தில் இருக்கிறவர் என்ன சொல்லுவார், ஆஹா அது ரொம்ப தப்புங்க, அதை சவுத் ஈஸ்ட்டில் வைங்க, அப்போ தான் சாமி வரும்னு சொல்லுவார், சரிங்களா. இன்னொருத்தர் என்ன சொல்லுவார், கடையவே கிடையாது, நீங்கள் குபேர மூலையில் வச்சா தான் சாமி வரும்பார். இன்னொருத்தர் கடையவே கிடையாது, வாயு மூலையில் வச்சிங்கன்னா தான் வரும்பார். இதெல்லாம் நம்பாதீங்கங்க. சாமிக்கு ஏதுங்க தசை, சாமிக்கு ஏதுங்க வந்து ஒரு இடத்துல வந்து எப்படிங்க உட்காரும். ஆதி அந்தம் இல்லாதவனே அருணாச்சலனேன்னு இருக்கிற சுவாமியை போய் ஒரு தசைக்குள்ளே தான் சாமி இருக்குன்னு நினச்சிட்டா அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம், யோசிச்சு பாருங்கள். சுவாமி எங்கேயும் இல்லைங்க, சுவாமி இங்கே வச்சு பழகுங்க. சுவாமி வந்து எங்கேயும் இல்லை, சுவாமி நம்மக்கிட்ட தான் சுவாமி இருக்கார், அதை புரிஞ்சுக்கோங்க. எப்போ நீங்கள் அண்டத்தில் இருக்கும் ஈசனை பிண்டத்தில் உணர்கிறீர்களோ அப்போ தான் வாழ்க்கை ஜெயிக்கும், சரிங்களா. இதெல்லாம் சும்மா ஹம்புக்கு, சரிங்களா. இதெல்லாம் சும்மா, அவங்க வேணால் பென்ஸு பிஎம்டபிள்யூ பெரிய பெரிய காசு சம்பாதிச்சுட்டு போவாங்களே ஒழிஞ்சு, ஒரு செங்கக்கல்லும் டிஎம்டி ராடுமாங்க உங்கள் வாழ்க்கையை போய் மாற்ற போகுது, மாற்றாதுங்க. அதனால் தெய்வத்தை நம்புங்க, தெய்வத்தை நம்பி பண்ணுங்கள். ஒருவேளை அந்த அஷ்டதிக்கு சம்மந்தமான பயத்தில் இருக்கிற ஆளாக நீங்கள், அந்த வாஸ்து சம்மந்தமான கோளாறு இருக்குது, இந்த வாஸ்து சம்மந்தமான விஷயங்கள் இருக்கீங்களா, ஒன்றுமே செய்ய வேணாங்க. எட்டு இடத்துல நீங்கள் செய்ய வேண்டியது, எட்டு காப்பர் இது வச்சுக்கோங்க, எட்டு காப்பர், அது அஷ்டதிக்கு நாயகர்கள். அஷ்டதிக்கு நாயகர்கள்னால் அஷ்டதிக்கு பாலகர்களுக்குள்ள பிரயோகம். அந்த திசையை நோக்கி அது சென்டரில் வந்து என்ன பண்ணுங்கள், எலுமிச்சம்பழத்தை வச்சுக்கோங்க, எலுமிச்சம்பழத்தை நாளாக வகுருங்க, வகுத்துட்டு அதில் குங்குமத்தை போடுங்க. இதோடு சேர்த்து அஷ்டதிக்கில் என்ன பண்ணுங்கள், ஒரு ஒரு இடத்துல கற்பூரத்தை ஏற்றுங்க. கற்பூரத்தை ஏற்றிட்டு மனசார நீங்கள் நினைக்க வேண்டியது வந்து, ஓம் குண்டலி புறவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதசிய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி அஷ்ட தாரித்ரிய நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்துதே. அஷ்ட தாரித்ரிய நாசினி, அஷ்டதிக்கிலேருந்து வரக்கூடிய தாரித்ரியங்களை அழிப்பவளே. அவங்க வந்து நாசப்படுத்திடுவாங்க எதை, அந்த தாரித்ரியத்தை. தாரித்ரியம்ங்கிறது கெட்ட விஷயத்தை அழிக்கக்கூடிய சக்தி வாராகிக்கு உண்டு. ஸோ அவளை அம்பாளை அவன் சொல்கிறேன் கோச்சிக்காதீங்க, அவன் மேலே தனி பாசம் உண்டு, அதனால் சொன்னேன். அப்போது அம்பாளை மனசார நினச்சிட்டு இதையும் செய்கிறது. அப்புறம் மதுரை மீனாட்சி அம்மனம் வழங்குறது, மா மீனாட்சி தேவியே நம, மீனாட்சி தேவியே நம, அஷ்டதிக்கு நாயகியவ, அஷ்டதிக்கு நாயகியா மீனாட்சி. அப்படிங்கும்போது அஷ்டதிக்கு பாலகர்களே அங்கே மண்டிட்டு உருகி தருகி தான் அம்பாளுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. அப்போ அவளை கும்பிட்டு போங்களேன். அப்போ ஏன் நம்ம வந்து ஒரு ஒரு மேனேஜர் லெவலில் இருக்குமோ, ஓனரே உங்களுக்கு கொடுக்குறக்கும்போது ஏன் மேனேஜர்கிட்ட போய் கை கட்டி நிற்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி வழிபாடுகளை செய்யும் பொழுது இந்த மாதிரி வாஸ்துங்கிற பேர்னால் ஏமாற்றப்படாமல் நீங்கள் தடுக்கப்படுவீர்கள். இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுங்கள், பண்ண பண்ண வாழ்க்கையில் தெய்வீகமான விஷயங்களை இந்த கற்பூரமே உங்களுக்கு எளிமையாக நம்ம கொடுத்துருங்கிறதுல எந்த ஒரு விஷயமும் கிடையாது, பிரச்சனையும் கிடையாது. இது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா, உடல் ரீதியான சோர்வுகள் இருந்தாலும் நல்லெண்ணெயை கொதிக்க வைங்க, அதில் கொஞ்சோண்டு கற்பூரத்தை போடுங்க. கற்பூரத்தை போட்டு அதை என்ன பண்ணுங்கன்னா, அந்த உடம்புல நல்லா தேய்ங்க. தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இது ஒரு மருந்து பொருளாகவும் வேலை செய்யும். இதில் வசதி வாய்ப்புகள் இருக்கிறவங்க பச்சை கற்பூரமும் போட்டுக்கலாம். வசதி வாய்ப்புகள், ஏன்னா பச்சை கற்பூரம் ஒரு 50 கிராமே விலை கூடங்க. இது கட்டி சூடம்ன்றது நல்ல சூடமாக வாங்கிக்கிங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணிட்டு பண்ணிக்கும் பொழுது இந்த கற்பூரத்து மூலமாக வாஸ்து தோஷங்களையும் நீக்க முடியுங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தில், சகல தோஷங்களும் நீங்கும், சகல அதிர்ஷ்டங்களும் இந்த கற்பூரம் கொடுக்கும். இதோடு சேர்த்து உங்கள் ஜனனகால ஜாதகத்தையும் எங்கள்கிட்ட பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்றவங்க ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துக்கலாம். நம்ம பெய்டு கன்சல்டேஷன்ஸ் தான் பண்ணுறோம். அதோடு சேர்த்து சில வழிபாடுகளும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருவோம். அதை சொல்லிக் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் எல்லா வர்றவங்களுக்கெல்லாம் ஏற்படுதுங்கிறதுல திண்ணமான கருத்தை. நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வகுப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடன் வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவ சிவ ஓம்.